வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், அது தெரிஞ்சவங்க பதில் சொல்லுங்கள். கமெண்டில் சினிமா சம்மந்தப்பட்டது தான். உனக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்னு ஒரு டயலாக், ஃபேமஸான டயலாக் இருக்குது. அது எந்த படம், யார் பேசுனது அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா வந்து அந்த டயலாக்குக்கும் இப்போ நான் சொல்ல போகிற சம்பவத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, அதுக்கு தான் அதை சொன்னேன். சவுக்கு சங்கர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து நேற்று ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு திமுக ஐடிவிங் மேலே. அது எதுக்குன்னா வந்து அண்ணாமலை லெட்டர் பேடில், அண்ணாமலை லெட்டர் பேடு பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவருடைய லெட்டர் பேடில் ஒரு செய்தி நேற்று பரவுச்சு. அதாவது வந்து பிஜேபி ஐடிவிங்லேருந்து இப்போ நிறைய பேர் விலகினாங்க, தலைவர் செயலாளர்லாம் விலகிட்டாங்க. அந்த ஐடிவிங் பொறுப்புக்கு வந்து சவுக்கு சங்கரை நான் நியமிக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொன்னதாக ஒரு லெட்டர் பேடு நேற்று பரவுச்சு. அது ஃபேக் நியூஸ் தான். அதுக்கு போய் வந்து சவுக்கு சங்கர் வந்து திமுக ஐடிவிங் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஆனால் நமக்கு இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா வந்து இதே சவுக்கு சங்கர் வந்து எல்லா நிறைய செய்தி சொல்லுவார், முக்கியமாக திமுகவை பற்றி, உதயநிதியை பற்றி, முதலமைச்சரோட மருமையனை பற்றி, அவங்கள பற்றி தான் வந்து இவர் வந்து நிறைய செய்தி சொல்லுவார். அதுக்கெல்லாம் வந்து யார் சொன்னால் என்ன சொன்னான்னு ஆதாரம்லாம் சொல்ல மாட்டார். சோர்ஸ்ன்னு சொல்லுவார். அந்த சோர்ஸுக்கு எந்த பேருன்னோட அவர் சொல்ல மாட்டார். நான் வந்து இந்த சோர்ஸ் எனக்கு இருக்குது, அதில் சொன்னேன், இந்த நியூஸ் அந்த சோர்ஸ் சொல்லிச்சு அப்படின்னு சொல்லுவார். அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவார், உதயநிதி அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், முதலமைச்சரோட மாப்பிள்ள அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, அவ்வளோ கோடியில் வாட்ச் கட்டியிருக்காங்க, அது இதுன்னு அள்ளி விடுவார். சோர்ஸ் ஆதாரம் மட்டும் கொடுக்க மாட்டார். இப்போ வந்து நேற்று ஒரு ஃபேக் நியூஸ் பரவணுன்னா உடனே கோவப்பட்டு போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அப்படிங்க போகும்போது அந்த டயலாக் இதுக்கு பொருந்துதா இல்லையா? உனக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக் நியூஸாக அவர் சொல்ல போகும்போது அதை வந்து யாரும் அப்படியே கேட்டுட்டு போயிடணும். அதே ஒரு ஃபேக் நியூஸ் அவருக்கு எதிராக பரவுச்சுன்னா அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இதே சவுக்கு சங்கர் தான் ஒரு 6 மாதம் சிறை தண்டனை பெற்றார். எதுக்குன்னு தெரியுமா? அவர் வந்து நீதிபதியை பற்றி அவதூறாக பேசினதா, நீதிமன்றமே அவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சு அவரை தூக்கி உள்ளே வச்சுச்சு 6 மாதம். அதாவது இவர் பேசுகிறதே அவதூறு அப்படிங்கிறது நீதிமன்றமே சொல்லிருச்சு. இந்த மாதிரி அவருடைய செய்தி எல்லாமே அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். நீதிமன்றமே தீர்ப்பு சொல்லி அவரை தூக்கி உள்ளே வச்சுச்சு. இப்போ சமீபத்தில் கூட அவர் வந்து ஒரு ஹுண்டாய் கார் வாங்கியிருந்தார். ஜெயிலேருந்து அப்போ தான் ரிலீஸ் ஆகிறாரு, வந்து கார் வாங்கியிருந்தார். அதை கேட்டதுக்கு, நிருபர்கள் கேட்டதுக்கு அதுக்கு ஒரு கதை விட்டா இருப்பாருங்க. அவர் வந்து நிறைய எதிரிகளை சம்பாதிச்சிருக்காராம். பஸ்ஸில் போகும்போதோ அல்லது பைக்கில் போகும்போதோ யாராச்சும் அவரை வந்து தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கான். அதனால் வந்து அவர் மேலே அக்கறை உள்ள நண்பர்கள்லாம் வந்து ஃபண்ட் கலெக்ட் பண்ணி தான் இந்த காரை எனக்கு வாங்கி கொடுத்தாங்க, நான் அப்படி தான் கார் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு சாதாரண சவுக்கு சங்கர் அவருக்கே இவ்வளோ அச்சுறுத்தல் இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ உதயநிதி ஏன் அந்த கார் வச்சுருக்காரு, ஏன் இந்த கார் வச்சுருக்காருன்னு கேட்குறாரு. அப்போ அவருக்கு வந்து உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்காதா? அவர் எந்த காரில் போனால் உங்களுக்கு என்ன, அதை பற்றி நீங்கள் அவரை அப்போயே அவரை கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு தானே நம்ம வந்து கேட்குற மாதிரி இருக்குது. உங்களுக்கே அச்சுறுத்தல் இருக்குன்னு நீங்கள் கார் வாங்குறீங்க. அப்போ அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு அரசியல் செல்வாக்குள்ளவர், சினிமா துறையில் செல்வாக்குள்ளவர், அவருக்கு வந்து பிரச்சனை இருக்காதா? அவர் எந்த ரக காரை பயன்படுத்தினா உங்களுக்கு என்ன? இந்த மாதிரி சில கேள்விகள், பல கேள்விகள் நமக்கு எழுது. அதுக்கு தான் நான் சொன்னேன், முதல்ல சொன்னேன், உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? அது அந்த கேள்வி வந்து இப்போ சவுக்கு சங்கரை பார்த்து நம்ம கேட்குறோம். ஓகே நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.